முதல்வர் என்ன நினைப்பாரோ என்றெல்லாம் தயங்குவதற்கு இடமில்லை. திமுகவும் அதில் உடன்பட்டுதான் இருக்கிறது. அவர் திமுக தலைவர் என்கிற நிலையில நிலைப்பாட்டில் உடன்பாடானவராகத்தான் இருக்கிறார். அரசின் முதல்வர் என்கிற நிலையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணைகளின் காரணமாக அதில் ஒரு தேக்கம் இருக்கிறது. ஆகவே அதில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் முதல்வர் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த வெயிட்டேஜ் முறை என்பது நீக்கம் செய்யப்பட்டுவிட்டது. நீக்கம் செய்யப்பட்டுவிட்ட ஒரு முறையை எப்படி மறுபடியும் நடைமுறைப்படுத்துவது என்கிற ஒரு சிக்கல், ஒரு கேள்வி. அது ஒரு லீகல் இஷ்யூ தான். வெயிட்டேஜ் முறை இல்லாதபோது 2013 சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டவர்களை எப்படி நியமனம் செய்வது? ஏன்னா அரசாணை எதிராக இருக்கிறது. வயது வரம்பும் 55 இருக்கிற நிலையில், பணி நியமனத்திற்கான வயது வரம்பு, அதிலே இன்றைக்கு பலர் பாதிக்கப்படும் நிலை இருக்கிறது. ஆகவே அதையும் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு ஒரு சிறப்பு ஆணை போட வேண்டும். அதற்கு தனியாக ஒரு கொள்கை முடிவெடுக்கணும்.